வாழ்க வளமுடன் ஹாய் சகோஸ் இதயம் மீட்டும் உங்கள் மனதை போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதற்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா அத்தியாயம் மூன்று ஆமாதிப்பதாக அவனிடம் தலையசைத்தவளுக்கு நான்கு வருடங்களுக்கு முன்னால் அவள் வேலை கேட்டு தங்கள் முன் வந்து நின்ற தினம் நெஞ்சில் விழா போனது அன்று இவர்களின் மைந்தன் ஆகாஷன் பிறந்தநாள் என்று குடும்பத்தினர் அனைவரும் அந்த குறிப்பிட்ட மாலில் படம் பார்க்க வந்திருந்தனர் பெரியவன் திலக்கின் விருப்பப்படி அன்றைய ரிலீஸான அந்த ஆங்கில ஆக்ஷன் த்ரில்லரை காலையில் முதல் காட்சியாக பார்த்து முடித்ததும் அங்கிருந்த ஃபுட் கோர்ட்டில் மதிய உணவிற்காக சென்று அமர்ந்தனர் எனக்கு சிக்கன் லாலிபாப் என்று முதல் ஆளாக ஆகாஷ் குரல் கொடுக்க உணவு ஆர்டர் செய்ய அவரவரின் விருப்ப உணவை கேட்டுக் கொண்டிருந்த ஜெயின் முகத்தில் புன்னகை பூத்தது அதனை சொல்லவேண்டா எனக்கு தெரியுமே எங்க போனாலும் உனக்கு முதல்ல அதான வேணும் என்று அவன் தலையை கலைத்தவன் உணவை எடுத்து வர தன்னுடன் அழித்து சென்றான் டாடி நானும் என ஓட முயன்ற மகனை இழுத்து பிடித்து சேரில் அமர வைத்தாள் மணி அம்மா என்று பிள்ளை எகிற டே போன முறையே இப்படித்தான ஓடி போய் அண்ணாவோட கையில இருந்ததை நான் எடுத்துட்டு வரேன்னு பிடுங்கி கீழே கொட்டி அப்பா கிட்ட திட்டு வாங்கினேன் இன்னைக்கு உனக்கு பர்த்டே ஒழுங்காக சரி செய்யாமல் அமைதியார் என்றவனிடம் லேசாக கழிந்து கொள்ள இப்போ நீங்க மட்டும் என்ன திட்டலையா இல்லையா என்று முரைத்தான் பையன் இதுக்கு பேர் திட்டாடா அம்மாவும் உனக்கு அட்வைஸ் பண்ணேன்டா என்றவளிடம் ம் ம் என் ஆகாஷ் புதட்டை சுழிக்க சிரித்தபடி குடிந்து அவன் கண்டத்தில் முத்தமிட்டு விட்டு ஏன் பாஸ் என்கிட்ட இவ்வளோ அடிக்டர் காமிக்கிறீங்களே இன்னைக்கு உங்களுக்கு பிறக்கிற வயது என்னென்னு தெரியுமா என்றாள் மணி கேலியாக ஓ தெரியுமே என்று வேகமாக முடிந்தவன் பின் திரு திருவென்று விழித்தபடி அவசரமாக பாட்டியின் உதவியை நாடினான் பாட்டி என்றான் விரல் விட்டு எண்ணியபடி சந்தேகமாக செண்பகமோ தங்கள் வீட்டு செல்ல கண்ணனின் அலும்பில் நகைத்தவர் பட்டுக்குட்டி நம்முடைய பர்தியர் எப்பொழுது சேர்க்கக்கூடாது என்றார் பேரனிடம் பெரிய மனிதனாக நெற்றியை யோசித்தான் அவன் பின்பு அவர் கூறிய கணக்கில் திருப்தி தலையை அம்மா உனக்கு பிடிச்ச சிக்கன் ரைஸ் என்றபடி பிடிச்சபடி பவுலை வைத்த ஜெய் ம் யார் யார் எதை கேட்டீங்க எடுத்துக்கோங்க என டேபிளில் அனைத்தையும் கடை பரப்பிவிட்டு அவன் அமர்ந்தான் உணவை முடித்து ஐஸ்கிரீமிற்காக இவர்கள் தயாரான நேரம் அறையில் வந்து நின்றார் மீ என்றவளின் குரலில் குடும்பம் முழுவதும் அவளை திரும்பி கேள்வியாக ஆமா என்ற ஜெயின் விழிகள் யோசனையுடன் எதிரில் நின்றவளை அளவிட்டது இல்ல ஆக்சுவலி நான் ஜேர்னலிசம் முடிச்சிருக்கேன் என மிரு தடமாற்றத்துடன் ஆரம்பிக்கவும் உதட்டில் சின்ன முருகல் பூக்க உக்காருங்கமா என்று அருகில் இருந்த நாற்காலியை கை காண்பித்தான் ஜெய்சங்கர் ஆ தேங்க்ஸ் சார் என்றபடி அவள் அமர உங்களோட யாராவது வந்திருக்காங்களா என்று மணி வினவம் இல்ல மேடம் நான் மட்டும்தான் வந்தேன் என்றாள் அவள் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் இவள் வாயை திறப்பதற்குள் அப்பா நீங்க ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து அப்புறமா பேசுங்கப்பா என தன் காரியத்தில் முக்கியமாக உத்தரவிட்டான் சரிப்புடன் சரிடா என்ன சாப்பிடுவீங்க மெருவிடம் விசாரித்தான் இல்ல சார் நான் இப்பதான் உடம்ப முடிச்ச எனக்கு எதுவும் என மறுத்தாள் பரவாயில்ல எங்களோட சேர்ந்து ஒரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுனால ஒன்னும் ஆயிடாது நீங்க வாங்கிட்டு வாங்க ஜெபி என கணவனிடம் கூறிவிட்டு இன்னைக்கு எங்க வீட்டு குட்டி பிறந்தநாள் பிறந்த நாள் என்று தகவல் பகிர்ந்தாள் மணிகர்ணிகா ஓ என விழிகளை விரித்தவள் ஹாப்பி பர்த்டே பேபி என்று வளர்ச்சியுடன் வாழ்த்தினாள் நான் பேபி இல்ல என்றான் ஆகாஷ் எடுப்பாக அதற்குள் திலக்கும் செய்யும் அவர்களிடம் வர பேச்சு திசை திரும்பியது ம் அப்புறம் இன்னும் உங்க பேரை கூட எங்கள்கிட்ட சொல்லலையே நீங்க அச்சுஜோ சாரி என் பேரு மிருடானி சார் சொல்லுங்க மிருடாரணி முதலில் தயங்கியவள் பின் மெல்ல விஷயத்தை கூறினாள் அது நான் இப்போதா ஜேர்னலிசம்ல பேஹி முடிச்சிருக்கேன் மீடியால வேலை பார்க்கணும்ன்றது என்னுடைய ரொம்ப நாள் கனவு சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே இது என்று ஒரு ஸ்கோப் எடுத்து வாயில் வைத்தவள் கோர்ஸ் முடிச்சு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகப்போகுது கன்சல்டன்சி மூலமா வேறொரு சேனல் ஆஃபர் வந்தது பட் அது மாதிரி நாலாந்திர சேனல்ல வேலை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் எடுத்துக்கிட்ட ஜாப் மூலமா சமுதாயத்துல எதையாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு எனக்குள்ள ஒரு வெளியே இருக்கு என்று நிறுத்தி அவன் முகம் பார்த்தாள் ஓகே என்று அடுத்து சொல்ல தூண்டினான் அதுக்கு உங்களுடைய சேனல் தான் எனக்கு சரியா இருக்கும்னு நினைச்சு வேலை தொடர்பா நேரடியா ஃபாரின் சேனல் ஆபீஸ் மெயிலுக்கு நான் கான்டாக்ட் பண்ண தற்பொழுது காலி பணிடங்கள் இல்லைன்னு பதில் வந்துருச்சு என்றாள் வருத்தமாக ம் என்று தாடையை தடவியவன் உண்மதா எங்க சேனல்ல இப்போதைக்கு வேகன்சி எதுவும் இல்லையே என்றார் ஜெய் அது என தயங்கியவள் எதுவும் வேகன்சி வர்றப்போ நீங்க பர்சனலா எனக்கு தகவல் தர முடியுமா நான் உங்கள்ட்ட எதுவும் ரெக்கமெண்டேஷன் கேட்கல தகவல் கொடுத்தா மட்டும் போதும் எப்படியாவது இன்டர்வியூல கலந்துக்கிட்டு என்ன நான் நிரூபிச்சிருவேன் என்றாள் மெருணா வேகமாக மெல்ல சிரித்து கொண்டவன் கண்டிப்பா மீடியாவில நீங்க எந்த பிரிவுல வேலை பார்க்க ஆசைப்படுறீங்க ஆர்வமா இருக்கீங்க என மேற்கொண்டு அவளிடம் பேசும் பொழுது அம்மா மகன் இருவருக்குமே அவள் இன்னொரு மணியாக தோன்றினாள் என்ன ஒரு வித்தியாசம் அவளுக்கு இருக்கும் ஆர்வம் மட்டுமே இவளோடு ஒத்து போனது மற்றபடி திரைக்கட்டிய குதிரையாக எடுத்துக்கொள்ள இருக்கும் வேலை குறித்து மட்டுமே ரொம்பவும் தீவிரமாக பேசினாள் அவள் என்ன யோசனை என்று வீட்டு வாசலில் காரை நிறுத்தினாள் ஜெய் இல்ல நீங்க சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்த முதல் தான் அவளுடைய பத்தி மெரிடா சொன்னாலே தவிர இன்னைக்கு வரைக்கும் குடும்ப விஷயங்களை பத்தி எதுவுமே பேசினதில்ல கவனிச்சிங்களா உம் அதான் நானும் சொன்னேன் என்று கணவரிடம் தலையை விட்டு இறங்கி சுற்றுச்சுவர் கதவை அகல திறந்தாள் மணிகர்ணிகா தன் வேளையில் தீவிரமாக மூழ்கி இருந்த மெரினாவை மேஜை மேலிருந்த கைபேசி குரல் கொடுத்து கலைக்க நெற்றியை சுருக்கி திரையை பார்வையிட்டவள் அதில் ஒளிர்ந்த பெயரை கண்டு இணைப்பு ஏற்றாள் சொல்லுங்கண்ணா என இயல்பாக மொழியும் நேரம் நீ உடனடியா என் கேபின்கு வா என்று படப்படுத்து விட்டு இணைப்பை துண்டித்திருந்தார் ஜெய்சங்கர் என்னாச்சு என யோசனையுடன் புருவம் சொலித்தவளை கண்டு அடுத்த மேஜையில் அமர்ந்திருந்த பிரியா என்னப்பா எதுவும் முக்கியமான விஷயமா ஜெயப்பு கிட்ட பேசிட்டு இவ்ளோ தீவிரமா வந்து உட்கார்ந்துருக்க என்று கேட்டாள் இவளை விட ஓராண்டு சீனியர் அவள் இல்ல பிரியா என்னன்னு விவரம் சொல்லல வர சொல்லியிருக்காரு போய் பார்த்துட்டு வரேன் என்று எழுந்தாள் ஜெயின் கேபினுக்குள் இவள் நுழைந்த நேரம் அவன் தனக்கு வந்திருந்த மின்னஞ்சலை மீண்டும் ஒரு முறை நிதானமாக படித்து பார்த்து கொண்டிருந்தார் என்னன்னா ஆ என்று தன் நெற்றியை தேய்த்தபடி அவளிடம் திரும்பியவன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான் என்னுடைய ஒரு தகவல் வந்தது படிச்சுப்பார் ஓஎம்ஆர் சாலையில் அமைந்திருந்த ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்த இருபத்தி மூன்று வயது இளம்பெண் ஒருவர் இரவு எட்டு மணி அளவில் வேலை முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் பொழுது ஆல் அரவமற்ற சாலையில் மர்ம நபர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது மூன்று மாதங்களுக்கு முன்பாக மீடியாக்களிலும் செய்தித்தாள்களிலும் பரபரப்பாக சுற்றி வைந்த செய்தி அதற்கடுத்த இரண்டு வாரத்தில் அப்பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்தவனும் அவனுடைய நண்பர்கள் இருவரும் சேர்ந்துதான் அக்குற்றத்தை உள்ளனர் என்கிற உண்மை காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர் குற்றவாளிகள் மூவரும் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் மாறி மாறி அழைத்துச் செல்லப்பட்ட அந்நேரத்தில் மாநிலமெங்கும் பெண்களுக்கு எதிரான இம்மாதிரி வன்முறையை கண்டித்து பல போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் ஒருபுறம் பொழுது சோசியல் மீடியாக்களிலும் பலவிதமான குமுறல் பதிவுகள் அசுர வேகத்தில் எதிரொலித்து அதே வேகத்தில் ஓய்ந்து போய் வேறொரு பிரச்சனையில் திசை திரும்பி அது அடங்கியும் விட்டது அந்த இடைவெளியில் அக்குற்றவாளிகளும் சில நாட்கள் கழித்து நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்து சுதந்திரமாக மக்களிடையே ஊரில் உலா வருகிறார்கள் தற்பொழுது அந்த மூபரில் ஒருவன் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக மாயமாக மறைந்து விட்டான் போலிருக்கிறது ஏற்கனவே கொலை வழக்கில் சிக்கி கைதாகி சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்தவன் என்பதால் சொந்த ஊரில் தொடர்ந்து இருக்க முடியாமல் சென்ற மாதம்தான் ஆந்திர மாநிலம் எல்லையை ஒட்டி இருக்கும் தமிழக எல்லையோர கிராமம் ஒன்றில் அவன் குடும்பம் குடியேறியிருந்தது அங்கிருந்துதான் அவன் காணாமல் போய்விட்டான் தங்கள் மகன் ஏற்கனவே குற்றவாளி என்பதால் அவனை குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து கண்டுபிடித்து தர சொல்லிக் கேட்க அவர்கள் தயங்கிக் கொண்டு தங்களுக்கு தெரிந்த இடங்களில் எல்லாம் அவனை தேடி அலைந்து கிடைக்காமல் இந்நிலையில் இந்நிலையில்தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அடையாளம் தெரியாத இளைஞன் ஒருவனின் உடல் உறுப்புகள் தாக்கப்பட்டு மோசமானது ஒரு நிலையில் கிடக்கின்றான் என்ற தகவல் வரவும் அவனுடைய தந்தை பதறியடித்து அங்கே ஓடிச் சென்று பார்த்தால் அது அவருடைய மகனேதான் முணுமுணுவென்று அந்த மின்னஞ்சலை கொண்டே வந்த மிருடாலணி என்ன அது என்றால் ஜெயிலிடம் திரும்பி திகைப்புடன் இன்னும் மேலப்படி என்றான் அவன் அதன் பிறகு போலீசாரிடம் அவன் தன்னுடைய மகன்தான் என அந்த தந்தை கதறி எழுத பின்னர் முழு விசாரணையில் பாதிக்கப்பட்ட நபரின் பின்னணி முழுவதும் வெளியே அம்பலமாகி இருக்கிறது என்பது போன்ற தகவல்களுடன் அந்த இளைஞனுக்கு நேர்ந்த தாக்குதல் குறித்தும் அதில் இன்னும் விளக்கமாக பகிரப்பட்டிருந்தது மெலுனா நெற்றியை சுருக்கி யோசனையில் ஆழ

போலியான பேர்ல உருவாக்கி அதுல நம்மளை மறைச்சுக்கிட்டு இவங்களுடைய போட்டோஸ் கொண்டு எல்லா பதிவு இன்பர்மேஷனையும் என்றான் அலட்சியமாக என்ன சலித்தவள் அண்ணா அண்ணா நீங்க உன்னை கவனிச்சீங்களா இதே போலதான ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்று அடுத்து பரவரத்தவளை வேகமாக இடையிட்டான் ஜெய்சங்கர் போதும் அத நானும் யோசிச்சேன் இப்போ அத பத்தி இங்க நம்ம எதையும் பேசுவேனா சாயங்காலம் நிதானமா பாத்துக்கலாம் நீ உடனடியா உன்னுடைய கேபின் போய் இது தொடர்பான செய்தி தொகுப்ப தயார் பண்ணு இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள இது நாம ஃபிளாஷ் நியூஸா போடணும் அப்புறம் இவனோட முகம் சரியா அடையாளம் காணும்படி நம்ம இருக்க வேற ஏதாவது போட்டோஸ இந்த போட்டோவோட இணைச்சு செய்தி பிரிவுக்கு அனுப்பணும் அதெல்லாம் சீக்கிரமா முடிச்சு எடுத்துடுவா என்றதும் இவனும் விரைந்து தன்னிடத்திற்கு சென்றாள் நட்புகள் எல்லாரும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி